எம்ஜிடி விநாயகர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சியில் சிங்காரத்தோப்பு அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு நைட்டி தயாரிப்பு கம்பெனி வந்து நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சிங்காரத்தோப்பு உள்ளக ஆரம்பம் உள்ளக வர்ற இடத்துல நான் நிற்கிறேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும், நடுவில் கூட ஒரு சிலை இருக்கும். அங்கேருந்து அப்படியே நேராக உள்ளக வரணும். எதுக்கு இந்த லொக்கேஷன் சொல்கிறேன்னா, இந்த கடைக்கு ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய கஸ்டமர் வந்து லொக்கேஷன் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் ஸோ நம்ம சிங்காரத்தோப்பு உள்ளக்க அந்த ஏரியாக்குள்ளே அப்படியே உள்ளக வந்தீங்கன்னா என் பின்னாடி ராம்ஸ் போன் ஹோட்டல் தெரியும். இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா கேரளா மெஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த கேரளா மெஸ் பக்கத்தில் தான் அந்த ராதிகா நைட்டியோட காம்ப்ளெக்ஸ் இருக்குது. வாங்க நான் உள்ளக போய் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நேராக ரோட்டில் இருந்து நேராக இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே உள்ளக்க வந்து கடைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் உங்களுக்கு நான் காமிச்சது வந்து நிறைய கஸ்டமர் வந்து எங்களுக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த லொக்கேஷன் நம்ம டீட்டெயிலாக காமிச்சிருந்தோம். இப்போ நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. இந்த கடையோட பேர் வந்து ராதிகா கார்மெண்ட்ஸ். இவங்க வந்து சொந்தமாக நைட்டி தயாரித்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஒரு பிராண்டட் நைட்டி. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கேரண்டியாக வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ இந்த நைட்டியோடைய இந்த பிராண்டோடைய ஓனர் வந்து நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ ராதிகா பிராண்டோடைய ஓனர் சார் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். சரி, எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்க? சார், நான் வந்து திருச்சியில் வந்து இப்போ பிரான்ச் போட்டு 4 வருஷம் ஆச்சு சார். நம்மளோட வந்து மெயின் பிரான்ச் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு 18-20 வருஷமாக கடை இருக்கேன். நம்ம அங்கேருந்து தான் நம்ம எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு நம்ம வந்து ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன். மதுரை, மெட்ராஸ், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், ஈரோடு எல்லா இடத்துல பிரான்ச் இருக்கேன். ரைட் சார். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து எம்ஜிடிவியில் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இது நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது குவாலிட்டி அப்படின்னு வாங்கணும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து வீடியோவில் வந்து விலை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் வீடியோவில் விலை சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார், நாங்கள் ரேட் சொன்னோன்னா அப்புறம் நம்ம ஹோல்சேலுக்கு ரீட்டைலுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் சார். அப்போ நம்ம வந்து கஸ்டமர் வந்து விலை வாங்கிட்டு போட்டு விற்க முடியாது சார். அதுக்கு வேண்டி தான் நாங்கள் ரேட் சொல்கிறது. நேராக வாங்க, நேராக வந்துட்டு எல்லாமே ரேட் சொல்கிறேன், எல்லா டீட்டெயில் காமிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து சொந்தமாக இந்த பிராண்டு தயாரித்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் விலை வந்து ஓப்பனாக இப்போ விலை சொல்கிறோம்னு வச்சுக்கங்களேன். வீடியோவில் நமக்கு வந்து நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால தான் விலை சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து கடைசியில் என்ன ப்ரைஸ் வாங்கி சார், உங்களுடைய விலை என்ன, ஆரம்ப விலை முடிவு? சார், 155 ரூபாயிருந்து ஸ்டார்ட் இருக்குது, 220 ரூபா வரைக்கும் இருக்குது. ஆனால் வந்து குவாலிட்டி வந்து ஃபுல் பக்காவாக கேரண்டி. நீங்கள் குவாலிட்டி வந்து பார்த்துட்டுனா நீங்கள் வந்து சயம் போச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ண பேச ரேட்டுங்க கொடுக்கலாம். நம்ம வந்து வாங்குகிற இடத்துல வந்து ஒரே இடம் தயார் பண்ணுறாங்கன்னா நம்ம சொந்த மில்லு தான், நம்ம பிரதர் தான் மில்லு வச்சுருக்காப்புல. ஆனால் வந்து நம்ம லேபிள் வந்து ஒரே ராதிகா மட்டும் தான், வேறு எதுவும் லேபிள் கிடையாது. ராதிகா லேபிள் வந்து நாங்கள் சொந்த தயார் பண்ணுறோம், அதோட ரிஜிஸ்டர்ட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஓன் பிராண்ட் சொந்தமாக தயாரிக்கிறதுனால சூப்பராக கேரண்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து சாயம் போகிறது, சுருங்குறது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாங்க. சார், இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனாக நம்ம பார்க்கலாம் சார். எல்லா ஐட்டம் காமிக்கிறேன். வாங்க, ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காமிக்கிறத வந்து பூரா பாம்பே மாடலு. பாம்பே மாடலில் வந்து பூரா பாம்பே பேட்டர்ன். பாம்பே பேட்டர்னா நாங்கள் பாம்பேயில் தயார் பண்ணிவிட்டு இங்கே வாங்குகிறோம். நாங்கள் ஜோபருக்கு கொடுத்துட்டு வாங்குகிறோம். நான் இதிலே வந்து பாருங்கள், பிரிண்ட்டு டிசைனு எல்லாமே மாறி மாறி இருக்கும். ஆனால் வந்து என்னோடய குவாலிட்டி தான், வேறு எதுவுமே கிடையாது. என்னோடய ராதிகா மட்டும் தான், வேறு எதுவுமே வச்சு வாங்கி வைக்கிறது இல்லை. மிக்ஸ் வந்து எதுவுமே வாங்க மாட்டேன். குவாலிட்டி வந்து ராதிகா தான். இது பாம்பே மாடலில் காலர் மாடல். காலர் மாடலில் வந்து இது கலர் இருக்குது, 4 கலரு. இது பாம்பே மாடலில் வந்து அப்படியே செட்டை தான் எடுக்கணும். இதில் வந்து 5 கலர்னு 5 பீஸ் வரும், 4 கலர்னு 4 பீஸ் வரும். இதில் வந்து எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணி இல்லை வந்து 2 பீஸ் 3 பீஸ் தான் தரமாட்டோம். இது வந்து ஃபுல்லாக செட்டை தான் வரும். பாம்பே ஐட்டம் மட்டும். இது ஜோத்பூரி துணி இல்லை சார். இது வந்து கோட் மாடல். கோட் மாடலில் வந்து இந்த டிசைன் இருக்கு, பிரிண்ட் நிறையா இருக்கு. இது வந்து பூரா பேக்கெட் தான் எடுக்கணும். 5 கலர்னு 5 பீஸு 6 கலர்னு 6 பீஸு. சார், கோட் மாடலில் வேறு டிசைன் சார். இது மாதிரி பாம்பே மாடலில் நிறையா டிசைன், நிறையா பிரிண்ட் இருக்கு சார். இது நான் வந்து இன்னும் காமிக்கிறேன், இது பாருங்கள். இது கோட் மாடலில் வேறு பிரிண்ட் இருக்கு. சார், இது வந்து பாம்பே மாடலு. இது வந்து இது நெக்கு இருக்குல்ல, இது நெக்கில் வந்து எல்லாமே குறைஞ்சது 20-30 மாடல் இருக்கும். கலர் வந்து 4 கலரு 5 கலரு 6 கலர் இது மாதிரி செட்டாக தான் வரும். இதில் வந்து பிரிண்ட்டு மாறி மாறி வரும். இதில் நெக்கு எல்லாமே மாறி மாறி வரும். இதில் வந்து நிறைய டிசைன் இருக்குது, நிறைய பிரிண்ட் இருக்குது. சார், இது வந்து இப்போ நான் காமிச்சது இதுக்கு மேலே வேறு பிரிண்ட் இருக்குது. இது பாருங்க, வேறு பிரிண்ட்டு. இதில் 5 கலர் உள்ளது செட்டாக இருக்கும். இதில் வந்து 10-15 டிசைன் இருக்குது, பிரிண்ட்டு மாறி இருக்கும், நெக்கு மாறி இருக்கும். சார், இது பாம்பே மாடலில் ரஜ்வாடி மெட்டீரியலில் வந்து மிரர் கிளாஸ், மிரர் நைட்டின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நெக்கு பிரிண்ட்டு எல்லாமே டிசைன் வேறு வேறு இருக்குது. ஆனால் வந்து இதில் வந்து ரஜ்வாடியில் இருக்குது, குஜிலியில் இருக்குது. இது நிறையா பிரிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 10-15 டிசைன் இருக்கும் சார் இதில். இது பட்டிக் துணி.
பட்டிக் துணியில் வந்து பிரிண்ட்டு டிசைனு இதில் வந்து 10-15 பிரிண்ட் இருக்கும், 10% டிசைன் இருக்கும், நெக்கு எல்லாமே மாறி மாறி இருக்கும், பிரிண்ட் மாதிரி மாதிரி இருக்கும் சார். இது வந்து நியூ மாடல் ஜெய்ப்பூர் கலாத்தூரில் வந்து ஜெய்ப்பூர் மெட்டீரியலில் வந்து அம்பரேலா கட்டிங் நைட்டி. இதில் வந்து கை இருக்குது, கை வேணும்னா தச்சிக்கலாம் வேணாம்னா விட்டுடலாம். இது ஒரே சைஸ் வரும், டபுள் எக்ஸல் கணக்காக வரும். அதில் வந்து பிரிண்ட்டு டிசைனு நிறையா இருக்குது, நிறையா பிரிண்ட் இருக்குது. இதில் வந்து ஒரு குறைஞ்சதே வந்து 50-60 பிரிண்ட் இருக்கும், நிறையன்னு சொல்கிறது வந்து குறைஞ்சது 50-60 பிரிண்ட் இருக்கும், கலர் இருக்கும் சார். இது மட்டும் மாடல் பாருங்கள் சார். இது வந்து எலாஸ்டிக் மாடல், எலாஸ்டிக் மாடலில் வந்து இது வந்து எல்லு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணுமே சைஸ், எல்லா சைஸ் இருக்குது. இதில் வந்து கலர் பிரிண்ட்டு எல்லாமே மாறி மாறி வரும். இது வந்து குவாலிட்டி வந்து எல்லாமே ஒரே குவாலிட்டி தான், நல்ல குவாலிட்டி தான் வச்சுருக்கேன், விலை கம்மியாகிட்ட எதுவுமே கிடையாது. குவாலிட்டி ஃபுல் கேரண்டி, சாயம் போகாது, சுருங்காது. அது மாதிரி பிரிண்ட்டு நிறையா இருக்குது, கலர் நிறையா இருக்குது. இது வந்து பாருங்கள் இதில் டிசைன், இது மாதிரி டிசைன் நான் சும்மா ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன். இதில் வந்து ஸ்டாக் நிறையா இருக்குது. இது மாதிரி கலர், கலர் பிரிண்ட்டு இது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து இது மாதிரி மாறி மாறி வரும். பிரிண்ட்டு கலர் இது மாதிரி எல்லாமே டிசைன் மாறி மாறி வரும். நீங்கள் இந்த இதில் வந்து இது சட்டு கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பீஸ் பார்த்து தான், 5 பீஸ், 10 பீஸ் பிடிச்சதே எடுத்துக்கலாம். ஆனால் மினிமம் குறைஞ்சதே 5000 எடுக்கணும். இது நம்ம லேபிள், இது நம்ம சொந்த லேபிள், ராதிகா லேபிள்னு சொந்த லேபிள். நீங்கள் வந்து ராதிகா லேபிள்னு வந்து இது நம்ம தயாரிப்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லா நைட்லேயும் இந்த மாதிரி லேபிள் தான் வரும். லேபிள் சின்ன பெருசே வரும், ஆனால் லேபிள் வந்து ஒரே ராதிகா தான் வரும். இந்த மாடல் வந்து டைட்டானிக் மாடல்னு சொல்லுவாங்க, ஜிப்பு இல்லாமல். இது வந்து பைப்பிங் வரும், பைப்பிங்கில் வந்து பாக்கெட் எல்லாமே வரும். இப்போ வந்து இதில் வந்து நிறையா பிரிண்ட்டு, நிறையா கலர் இருக்குது. இது பாருங்கள் கீழே இருக்குது சார். நான் காமிக்கிறத வந்து வெறும் சாம்பிள் தான் காமிக்கிறது, இதில் வந்து ஸ்டாக் தனியாக இருக்குது. இது வந்து சும்மா சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன், எல்லாமே பிரித்து காமிக்க முடியாது. அதனால் நீங்கள் நேராக வந்து தான் பார்க்கணும். இதில் ஒரு ஐட்டத்தில் வந்து ஒரு ஒரு டிசைன், நிறையா டிசைன் இருக்குது. எவ்வளோ டிசைன் வேணால் இருக்கும், ஒரு பீஸில் ஒரு ஐட்டில் 500 பீஸ் வேணால் கிடைக்கும். இது வந்து பைப்பிங்கில் ஜிப்பு, ஜிப்பு மாடல். இது வந்து ஜிப்பு இருக்கும், இதில் வந்து பிரிண்ட்டு டிசைனு நிறையா பிரிண்ட் இருக்கு, நிறையா கலர் இருக்குது. இதே வந்து டைட்டானிக்கு பைப்பிங் சொல்லுங்கள், பைப்பிங்கில் பைப்பிங் ஜிப்பு இல்லை, ஜிப்பு உள்ளது. இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து ஜிப்பு இல்லாமல். இதில் கலர் பாருங்கள், கலர் நிறைய இருக்குது. சைஸு எல்லாத்துலேயும் எல்லு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், த்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸ் இருக்குது. எல்லாமே தனித்தனியாக ரேட்டு, எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒரே ரேட்டு சார். இதுக்கு வந்து டைட்டானிக் பேரில் வந்து துணி வந்து பேர் ரஜவாடி துணின்னு சொல்லுவாங்க. ரஜவாடியில் வந்து பிரிண்ட்டு கலர் இந்த மாதிரி மாறி மாறி வரும். இதில் வந்து கலர் பாருங்கள் தனியாக. இது டைட்டானிக் நெக்னு சொல்லுவாங்க, இதுக்கு ரஜவாடின்னு பேர் சொல்லுவாங்க, ரஜவாடி சார். இது நான் சாம்பிள் தான் காமிக்கிறேன். சாம்பிளில் வந்து டிசைன் நிறையா இருக்குது. இது வந்து ஸ்டாக் நிறையா ஸ்டாக் இருக்குது சார். இல்லை சார், நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சார். உங்களுக்கு பிடிச்சது கலரு, பிடிச்சதை டிசைன் எடுத்துக்கலாம். ஆனால் மினிமம் 5000 எடுக்கணும். ஆனால் ஹோல்சேல் மட்டும்தான், ரீட்டைல் கிடையாது சார். இதுக்கு பேர் டைட்டானிக். டைட்டானிக்கில் வந்து ராஜஸ்தானி மாடல், குஜிலி குஜிலி மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாத்துலேயும் வந்து பாக்கெட் வரும். இது வந்து மூணு கலர் வரும், மூணு கலரு. பிரிண்ட்டு தனித்தனியாக வரும், டிசைன் தனித்தனியாக வரும். பிரிண்ட்டுன்னா இது மாதிரி, இந்த மாதிரி டிசைன் இருக்கு. திருப்பி இதே மாதிரி பின்னாடி பொம்மை மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்களா, இது வந்து ரஜபா குஜிலியில் வந்து ராஜஸ்தானி குஜிலி மாடலில் வந்து இப்போ ஜிப்பு உள்ளது. ஜிப்பில் வந்து பிரிண்ட்டு எதையும் நான் அப்போ அதுக்கு முன்னாடி காமிச்சேன் டைட்டானிக்கு. இது வந்து ஜிப்பு உள்ளது, ஜிப்பில் வந்து நிறையா டிசைனு, நிறையா பிரிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து சாம்பிள் காமிக்கிறேன். இதில் வந்து நிறையா டிசைன் இருக்குது, குடோனில் வேறு டிசைன் நிறையா இருக்குது. இதே வந்து ரஜவாடி துணியில் வந்து ஜிப்பு உள்ளது, ஜிப்பு உள்ளது. இதுக்கு முன்னாடி காமிக்கல, நான் இப்போ காமிக்கிறேன். இது வந்து ஜிப்பு இருக்குது, ஜிப்பில் வந்து கீழே பிரிண்ட்டு டிசைனு நிறையா பிரிண்ட்டு நிறையா டிசைன் இருக்குது சார். சார் இதுக்கு பேர் வந்து ஜோத்பூரி மாடல். ஜோத்பூரி மாடலில் வந்து எலாஸ்டிக் இருக்குது, பைப்பிங் இருக்குது, ஜிப்பு இருக்குது, ஜிப்பு அந்த டைட்டானிக் இருக்குது. எல்லா மாடல் இருக்குது, எல்லாமே தனித்தனியாக ரேட்டு. இதில் வந்து கலரு பிரிண்ட்டு தனியாக இருக்குது. எல்லாமே பாருங்கள் எல்லா கலர்ஸ், இது வந்து கலர் தான் வரும். இது ஒரே கலர் தான் வரும், இதே மாதிரி தான் வரும். இதில் கீழே இது ஒரு பீஸ் பிரித்து காமிக்கிறது இதே மாதிரி தான் வரும். எல்லாத்தில் டைட்டானிக்கு, பைப்பிங்கு, காலரு, ஜிப்பு. இதுக்கு மெட்டீரியல் பேர் வந்து ஜோத்பூரி. இது வந்து ஜோத்பூரியில் வந்து குஜிலி மாடல். ஜோத்பூரி மாடலில் வந்து ரவுண்ட் நெக்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் நெக்கில் வந்து கலர் தனியாக இருக்குது, பிரிண்ட் தனியாக இருக்குது. இது சார் ஃப்ரில் மாடல். ஃப்ரில் மாடலில் வந்து இது ஃப்ரில் இருக்கும், இதில் வந்து பாக்கெட் கூட இருக்கும். இதில் வந்து பிரிண்ட்டு, கால கலர் நிறையா இருக்கும். இது எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான், கலர்ஃபுல் கேரண்டி. இது வந்து ப்ரோசியம் துணி. ப்ரோசியம் துணியில் வந்து ரவுண்ட் நெக் துணி, ரவுண்ட் நெக் துணி இருக்குது, பைப்பிங் இருக்குது, டைட்டானிக் இருக்குது, காலர் இருக்குது. எல்லாமே இந்த துணியில் எல்லா மாடல் இருக்குது. இதில் வந்து பிரிண்ட்டு கலர் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இதில் வந்து கலர் பிரிண்ட்டு தனியாக தனியாக இருக்குது. இது பாருங்கள், நான் காமிக்கிறது வந்து 5-6 பீஸ் தான் காமிக்க முடியும். இதில் வந்து கடைக்கு வரும்போது நிறையா மாடல் இருக்குது, நிறையா மாடல் பாருங்கள் சார். இதுக்கு பேர் வந்து கிராஸ் கட்டிங்.
ஆப் அண்ட் டாப்னு சொல்லுவாங்க. இது ஆப் அண்ட் டாப்பில் வந்து இது வந்து ஒரு மாடல் இருக்குது. இதில் வந்து எத்தனை பீஸ் எடுத்தானே எத்தனை பிரிண்ட் மாறி மாறி வரும், எல்லாமே மாடல் வேறு வேறு வரும். இதில் வந்து கிராஸ் கட்டிங் இங்கிட்ட வரும், இங்கிட்ட வரும், கிராஸ் கட்டிங் வரும், ரவுண்டு வரும், நடுவில் ரவுண்டு வரும், எல்லாமே மாறி மாறி வரும். எதுவுமே சேம் இருக்காது. எத்தனை பீஸ் எடுத்தானே எத்தனையுமே மாறி மாறி வரும். இதில் வந்து கலரு பிரிண்ட்டு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து எம்ப்ராய்டிங் மாடல். எம்ப்ராய்டிங் மாடல் வந்து கீழே வரைக்கும் எம்ப்ராய்டிங் இருக்கும். எல்லாத்துல வந்து பிரிண்ட்டு டிசைனு எல்லாமே மாறி மாறி வரும். எல்லாமே பிரிண்ட்டு எம்ப்ராய்டிங் எல்லாமே மாறி மாறி வரும். நான் ஜிப்பு மட்டும் இருக்கேன், ஜிப்பு இல்லாமல் கூட இருக்கும். இதில் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் கிடைக்கும் சார். இதுக்கு பேர் வந்து பீடிங் நைட்டி. பீடிங் நைட்டின்னா மதர் நைட்டின்னு சொல்லுவாங்க. மதர் நைட்டி இது வந்து பிரிண்ட்டு கலர் டிசைன் நிறையா இருக்குது. எல்லாமே மாறி மாறி பிரிண்ட் இருக்கும். இதே மாதிரி பிரிண்ட்டு கீழே காமிச்சிருக்கேன். நான் காமிச்சது எல்லாத்துல வந்து பீஸ் அஞ்சு பீஸ் மட்டும் தான் சாம்பிள் காமிச்சிருக்கேன். இதில் வந்து நிறையா பிரிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பீஸ் எடுக்கிறீங்க எல்லாமே மாறி மாறி வரும். இதில் வந்து அவசியம் இல்லைக்கு நீங்கள் இதில் ஒரே டிசைனில் வந்து அஞ்சு கலர் அஞ்சு பீஸ் ஒரே நம்ம செட்டாக எடுக்கணும். இதில் நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பீடிங்னா பீடிங்கில் ஒரு அஞ்சு பீஸ் நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கலர் பிரிண்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சார். இதுக்கு பேர் காலர் நைட்டி. காலரில் வந்து பாக்கெட் இருக்கும், பாக்கெட்டு ஜிப்பு இந்த மாதிரி இருக்கும். இல்லை இதிலே வந்து டிசைன் பிரிண்ட்டு நிறையா இருக்குது. இது கீழே வச்சுருக்க பாருங்கள். இது வந்து டிசைன் இருக்குது. டிசைன் பிரிண்ட்டு எல்லாமே மாறி வர இருக்கும். ஆனால் குவாலிட்டி வந்து எல்லாமே இப்போ கூட அதே தான் சொல்கிறேன். குவாலிட்டி ஃபுல் கேரண்டி. சாயம் போச்சு நீங்கள் வாஷ் பண்ண போய் ரிட்டர்ன் கொண்டு வரலாம். இது பாருங்கள் ஜிப்பு மாடல், ஜிப்பு பாக்கெட்டு. இதில் வந்து இதே மாதிரி பிரிண்ட்டு கலரும் நிறையா இருக்குது. நீங்கள் நினைக்கிறது நம்ம வந்து குவாலிட்டி வந்து ஒரே குவாலிட்டி தான். இதில் வந்து நீங்கள் நினைக்கிறது பாருங்கள். இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மெட்டீரியல் வந்து ஒரே மெட்டீரியல் தான். இது மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலில் வந்து பேர் வரும், லேபிள் வந்து ராதிகா வரும், பேர் வந்து பிரஜாபத்தின்னு வரும். இது வந்து என்னோட பேர், பிராண்டு பேர். இது என்னோடய பிராண்டு பேர். இது வந்து இந்த பிராண்டு எங்கள்கிட்ட தான் இருக்கும். திருச்சியில் வந்து எங்கள்கிட்ட தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வந்து குவாலிட்டி இதே குவாலிட்டி தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடையாது சார். இதில் வந்து குதிரி மாடலில் டோரி மாடல் இருக்குது. டோரி மாடல்லாம் சொல்லுவாங்க, கயிறு மாடல்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துல பாக்கெட் இருக்கும். இதே மாதிரி பிரிண்ட்டு கலரு டிசைனு எல்லாமே மாறி மாறி வரும். இதில் நிறையா பிரிண்ட்டு நிறையா கலர் இருக்குது சார். இது குதிரியில் வந்து ரவுண்ட் நெக்கு. ரவுண்ட் நெக்கில் வந்து இது பாருங்கள் பொம்மை டிசைனு பிரிண்ட்டு எல்லாமே இருக்கும். இப்போ என்ன டிசைன் இருக்குது எல்லாமே மாறி மாறி வரும். கலரு பிரிண்ட்டு எல்லாமே மாறி மாறி வரும். ரவுண்ட் நெக்கு பாக்கெட் எல்லாத்துலாம் வரும் சார். இது வந்து த்ரீ எக்ஸ்எல். த்ரீ எக்ஸ்எல்ல வந்து ஜிப்பு டைட்டானிக்கு ரெண்டுமே இருக்குது. ஆனால் வந்து இதில் த்ரீ எக்ஸ்எல்ல வந்து ஃபுல் ஃப்ரீ சைஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரேட்டு கூட வரும். ஆனால் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே குவாலிட்டி தான், நம்ம இருக்கிற குவாலிட்டி அதே குவாலிட்டி தான், ஃபுல் கேரண்டி. ஸோ இந்த நம்ம கடையில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து நைட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து இங்கே உள்ள கலெக்ஷன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ்லாம் எந்த குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். அக்கா வணக்கம். 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 ஓகேக்கா, குவாலிட்டிலாம் இங்கே எப்படி இருக்குது? குவாலிட்டி நல்லா இருக்குங்க. குவாலிட்டினால தான் இங்கே கடைக்கே வரோம் நாங்கள். நல்லாயிருக்கும். குவாலிட்டியை பற்றி எந்த பிரச்சனையும் வராது. இவங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க? நல்லா இருக்குது, ராதிகா பிசே கொண்டு வாங்கங்கிறாங்க. அந்த கிளாத் தான் நல்லாயிருக்கு, அதை மாற்றிட்டு கொண்டு வராதிங்க, மாற்றி குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ இது வரைக்கும் இவங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது சாயம் போகிறது சுருங்குறது இந்த கம்ப்ளைண்ட் வந்துருக்கா? இல்லை, ரிப்போர்ட் எதுவும் வர்றதில்ல. நல்லாவே இருக்குது. குவாலிட்டியை பொறுத்து நல்லாயிருக்கும். விலையெல்லாம் எப்படி இருக்குது? விலை ஓரளவுக்கு கரெக்டாக நியாயமாக இருக்கும். இங்கே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் லாபம் வச்சு விற்கும் போது அதனுடைய விலையை பார்த்துட்டு உங்களுடைய கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க? ஓரளவுக்கு பரவாயில்ல, நியாயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒருத்தா இருக்குது, குவாலிட்டி ஒருத்து இருக்குது, குவாலிட்டி இருக்குது, அதுதான் குவாலிட்டி. சரிங்க, ரொம்ப நன்றி சார். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பூரா நைட்டி பார்த்தோம். இப்போ நான் காமிக்கிறது வந்து பாவடை. பாவடையில் வந்து எம்ப்ராய்டிங் பாவடை இருக்குது. எம்ப்ராய்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ராய்டிங். கம்ப்யூட்டர் ஆப்ராய்டிங் ஏழு பாட்டு எட்டு பாட்டு ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து இதன் மாதிரி எம்ப்ராய்டிங் இருக்கும். எம்ப்ராய்டிங்கில் வந்து எல்லாமே மாறி மாறி இருக்கும். ப்ளஸ்ஸு அது மாதிரி கட்டை தான் எடுக்கணும். கட்டை வந்து ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறேன். இது மாதிரி கட்டை தான் வந்து இருபத்தஞ்சி பீஸ் தான், இருபத்தஞ்சி கலர் வரும். இது மாதிரி கட்டை தான் எடுக்கணும், ஹோல்சேல் மட்டும் தான். இது மாதிரி இருபத்தஞ்சி கலர் வரும். இருபத்தஞ்சி கலரில் இருபத்தஞ்சி பீஸ் செட்டாக வரும். இதில் வந்து ஏழு பாட்டு எட்டு பாட்டு இருக்குது. இது வந்து ராதிகா பாவடை. ராதிகா பாவடையில் வந்து ரெகுலர் ஐட்டம். ரெகுலரில் வந்து இந்த மாதிரி சிம்பிளான எம்ப்ராய்டிங் இருக்கும். எம்ப்ராய்டிங்கில் வந்து ஏழு ஆறு பாட்டு, ஏழு பாட்டு, எட்டு பாட்டு எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து ஏழு பாட்டு எட்டு பாட்டில் வந்து 100 சென்டிமீட்டர் கூட இருக்குது, 110 கூட இருக்குது. ரெகுலர் ஐட்டம் வந்து 95 சென்டிமீட்டர். அதே மாதிரி திருப்பி இதிலே வந்து 25 கலர், 25 பீஸ் வரும். இது மாதிரி மொத்தமாக வந்து அப்படியே செட்டாக வரும். 25 பீஸ், 25 கலரு. நம்ம ராதிகா கார்மெண்ட்ஸோடைய குடோனுக்கு நம்ம வந்திருக்கோம். இது பக்கத்துலேயே உள்ள ஒரு பில்டிங்கில் வந்து இந்த குடோன் பிடிச்சி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள், ஏகப்பட்ட பண்டல் கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல்லாகவும் ரேக்கில் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் ராதிகா கார்மெண்ட்ஸில் வந்து நேரடியாக கடைக்கு வந்து மாடல் பார்த்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே டெலிவரி பண்ணுறதுக்கு அளவுக்கு இங்கே ஸ்டாக் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த குடோனுக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். இது வந்து பேபி நைட்டி. பேபி நைட்டில் வந்து எலாஸ்டிக் மட்டும் தான் இருக்கும். எலாஸ்டிக்கில் வந்து ஜீரோலேருந்து எல்லு வரைக்கும் இருக்குது. எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ் இருக்குது. ஜீரோவில் வந்து ஒன்றாம் நம்பர், ரெண்டாம் நம்பர், மூணு, நாலு, அஞ்சு, ஆறு,
சைஸ்க்கு 6000 ரூபா கூடும். ஆனால் வந்து எல்லாமே வந்து ஒரே ஐட்டமும் ஒரே குவாலிட்டி தான். இதில் வந்து பிரிண்ட்டு டிசைன் குவாலிட்டி குறைஞ்சது ஒரே ஒரு சைஸில் வந்து இன்னொரு 60-70 டிசைன் இருக்கும், 60-70 கலர் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி செட்டுனா அவசியம் இல்லை. இந்த இந்த குழந்தைங்க நைட்டு என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு சார், நான் ரேட் சொல்ல மாட்டேன். ரேட் சொல்லணுன்னா அப்புறம் கஸ்டமர் விற்க முடியாது சார், அதனால தான் நான் ரேட் சொல்கிறது இல்லை. ஓகே ஓகே ஜி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டி கலெக்ஷன் வந்து சார் எல்லா டிசைனுமே காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிசைன் தான் காமிச்சிருக்காங்க. ப்ரைஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏன் வந்து ப்ரைஸ் வந்து ஒன்று ஒன்று தனித்தனியாக சொல்லலை இந்த வீடியோவில் அப்படின்னா, வாங்கிட்டு போய் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அது ஒரு தடங்களாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து பிராண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிராண்டு வந்து பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, சேலம், சென்னை இந்த மாதிரி 4 இடங்களில் இருக்குது, திருச்சியிலையும் இருக்குது. ஸோ வந்து அதனால் வந்து பிராண்டாக பண்ணுறதுனால விலை லீக் ஆகக்கூடாதுங்கிறதுலாம் இருக்காங்க. நீங்கள் வந்து இவங்ககிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணி மாடல் அனுப்ப சொல்லுங்கள், அப்புறம் டீட்டெயில் கேளுங்கள், ப்ரைஸ் கேளுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா ஜி? ரெண்டாவது வந்து சார், நீங்கள் வந்து நேராக வந்தால் பார்த்தா ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நேராக வாங்க. இதுவே வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து டிசைன் அனுப்புகிறோம், பிரிண்ட் அனுப்புகிறோம், அது வந்து ஒரு வாட்டி நீங்கள் நேராக வந்துட்டு குவாலிட்டி பார்த்தா தெரியும். நான் வந்து சும்மா ரேட்டு வந்து என்னோடய குவாலிட்டி நல்லா இருக்கேன்னு நானே சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும் இல்லையா. நீங்கள் பார்த்துட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நேராக வாங்க, நாங்கள் வாட்ஸ்அப்பில் எதுவுமே அனுப்ப மாட்டோம். நீங்கள் செகண்ட் டைம் கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே டிசைன் அனுப்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நேராக வாங்க, நேராக பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் குவாலிட்டி வந்து நம்ம குவாலிட்டி தவிர வேணும், உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. குவாலிட்டி ஃபுல் கேரண்டி. இது மாதிரி வந்து பஜாரில் கிடைக்கும், அது மாதிரி கிடைக்கும், விலை கம்மியில் கிடைக்கும், அது மாதிரி நம்ம வந்து பஜாரில் கிடைக்கும். ஆனால் விலை கம்மியில் கூட கிடைக்கும், ஆனால் அந்த மாதிரி குவாலிட்டி இருக்காது. குவாலிட்டி என்னோடய குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஆனால் வந்து என்னோடய லேபிள் பார்த்துக்கிங்க, ராதிகா லேபிள். ராதிகா லேபிள் வந்துங்க, ராதிகா கார்மெண்ட் நம்ம கடை பேர். நீங்கள் வந்து இது குவாலிட்டி பார்த்துக்குங்க, நீங்கள் நேராக வந்தால் நல்லாயிருக்கும். நேராக வந்தால் பார்த்துணும், குறைஞ்சது 5000 ரூபா கிடைக்கணும். நீங்கள் இப்போ வந்து நேராக தான் வரணும். ஓகே ஜி. இப்போ வந்து இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பார்ட்டி இருக்காங்க, உங்ககிட்ட எப்படி வாங்குறது? கோயம்புத்தூரில் நம்ம வந்து கோயம்புத்தூரில் பிரான்ச் இருந்தால் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு கோயம்புத்தூரில் பிரான்ச் இருக்கா, நீங்கள் அங்கே அது அதே ரேட்டு அதே குவாலிட்டி அதே ஐட்டம் கிடைக்கும். ஸோ வந்து பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ சேலமாக இருக்குன்னா சேலத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கலாம் இல்லையா? அங்கே வாங்கிக்கலாம்ண்ணா. நம்ம இங்கே வந்து அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு பக்கம் இருந்துச்சு, அங்கே வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ திருச்சியில் இருக்கீங்கன்னா நேரடியாக கடைக்கு வந்து ஒரு தடவை பாருங்கள், உங்கள் குவாலிட்டி உங்கள் என்ன ரேட் சொல்கிறாங்க அதை பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். வெளியூராக இருக்கீங்கன்னா அந்த ஊரில் பிரான்ச் இருக்கான்னு கேட்டுக்கோங்க, பிரான்ச் இருக்குன்னா அங்கே நேரடியாக போய் வாங்கிக்கோங்க. ரொம்ப முடியல, வர முடியாது அப்படின்னா என்ன பண்ணுறது சார்? வர முடியாதுன்னா சார் இது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது சார். கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க, சாம்பிள் அனுப்புங்க. அதுக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு சாம்பிள் டிசைன் பார்த்தா தான் தெரியும். நேரம் வந்து ஒரு இந்த வந்து ஃபோட்டோவில் ரன் பண்ணாங்க, வந்து டிசைன் வந்து ஒரே மாதிரி தான் தெரியும். இது விலை கம்மியில் டிசைன் போட்டால் அதே மாதிரி தெரியும், விலை கூடலாம் அதே டிசைன் தான் தெரியும். ஆனால் குவாலிட்டி வந்து கையில் எடுத்தால் தான் தெரியும். ஸோ வந்து நேரடியாகவே வர சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் பண்ணுறது, ஆன்லைன் பண்ணுறதை கூட வந்து வேணாம், நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே ஜி? அது ரைட்டு, அது ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு, அப்புறம் நீங்கள் நான் ஏற்கனவே வாங்கிட்டு போயிருக்கேன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொரியரில் குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு பார்சல், 5000 ரூபா 6000 ரூபா உங்களுக்கு பார்சல் வேணால் அனுப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அட்ரஸ் தெரியலன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் வாங்க. இதே போல் இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அஸ்ரப். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.